திருநாடுடைய பெரியவார் போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மகா பெரியவா போற்றி. ஓம் குருப்யோ நமஹ. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரமாபதாமன் கலிகதேவ காஞ்சிமானி யூடியூப் சேனல். பிரத்யேகமான மகாபலிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு தலைப்பு, இன்றைக்கு அனுபவத்தோட தலைப்பு, இறந்த குழந்தையை வெளியே எடுத்ததும் ஃபிட்ஸ் வராமல் தடுத்ததும் யாரோ. இறந்த குழந்தையை வெளியே எடுத்ததும் ஃபிட்ஸ் வராமல் தடுத்ததும் யாரோ. ஸ்ரீமதி லலிதா நரசிம்மன் இவா வந்து மகாபிரிவா கூட இருந்து ரொம்ப காலம் கைங்கரியம் பண்ண பாடசாலை வெங்கட்ராமனோட ஐந்தாவது பொண்ணு, அஞ்சாவது பொண்ணு. அவருக்கு மொத்தம் எட்டு குழந்தைகள் போட இருக்கு பாடசாலை வெங்கட்ராமனுக்கு. அஞ்சாவது பொண்ணு வந்து இவன் வந்து சொல்கிறா, என்னோட தந்தையாரோட நாலாவது பொண்னு, பிரசவத்துக்கு கர்ப்பம் இருந்தாவா, கர்ப்பமாய் பிரசவத்துக்கு இருந்தா. அப்போ வந்து டாக்டர் வந்து அப்படி இருக்குச்ச விசிட் பண்ணி பண்ணி பார்ப்பாடு, ஏன்னா டெலிவரி டேட் கொடுத்துருப்பா பாப்பா. அது மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் கர்ப்பம் எப்போ சொல்லியிருக்கால டெலிவரி டேட் வரல. ஆனால் ஒரு தடவை செக்அப் பண்ணும்போது சொல்லிட்டா வயத்தில் இருக்க குழந்தை வந்து இறந்து போயிடுத்து, இறந்து போய் ஒரு அஞ்சு நாள் ஆகிடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரான் டாக்டர். இப்போ என்ன பண்ணுறது என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டா, இது ஒரு ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவளுக்கும் அந்த ப்ராக்டிஸ் இல்லை, அவளுக்கு தெரியல அது என்ன பண்ணுறதுன்னு. அவளுக்கும் ஒன்றும் புரியல, டாக்டர்களுக்கும் அந்த காலத்தில் அவ்வளோதான். இது வந்து காஞ்சிபுரத்தில் தான் அநேகமாக நடந்திருக்கும். காஞ்சிபுரத்தில் தான் அவள் இருந்தா, அவள் தங்கியிருந்தா வெங்கட்ராமன் பாடசாலை வெங்கட்ராமன். இப்படி இருக்கும்போது அவளுக்கு அதுவும் இல்லாமல் அந்த நாலாவது குழந்தைக்கு பாடசாலை வெங்கட்ராமன், இப்போ யார் கர்ப்பமாக இருக்காளோ வயத்தில் குழந்தை இறந்து போயிருக்கோ அதுக்கு வந்து ஃபிட்ஸும் அடிக்கடி வருமா, அவளுக்கு ஃபிட்ஸும் வந்துடும், வலிப்பு இது வேற இருக்கு. அதனால இவ்வளோத்தையும் வச்சுட்டு அவள்லாம் இப்படி ஒரு தைரியமா இருந்திருக்கான்னா, ஒரே ஒரு இது வந்து பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் மேலே இருக்கக்கூடிய அவளுக்கு பக்தி தான், வேற எதுவுமே கிடையாது. அதான் நம்ம சொல்லணும். டாக்டர் கை விரிச்சிட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரியவா கிட்ட போய் பாடசாலை வெங்கட்ராமன் சொல்றதுக்கு போய் போனார். போய் அவகிட்ட பொண்ணை கூட்டி போக முடியாது, போய் சொன்னார் அவர். ஏன்னா வந்து வீட்டில் படுத்துட்டு இருக்கா, பெட்டில் ரெட்டனாக இருக்கா, என்ன பண்ணுறது, வயிற்றில் இருக்க குழந்தை உயிர் இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது பெரியவாக்கு முன்னாடி நிறைய பேர் தரிசனத்துக்கு வந்திருக்கா. அதில் இருந்திருக்கும்போது யாரோ ஒருத்தர் க்யூவில் இருக்கவாள் பெரியவா அப்படியே கூப்பிட்ருக்கா வா அப்படின்னு. பெரியவா தான் இந்த மாதிரி பரமேஸ்வரன் தானே இதெல்லாம் நடத்துகிறார், அன்றைக்கின்னு பார்த்து இப்போ வரணுமா அப்படின்னு. நம்மளாம் இதை தெரிஞ்சுக்கணும், எண்ணெயை சேர்த்து தான் நம்மளுக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சம் பக்தி நம்மளுக்கு வரணும். இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நம்ம கேட்குறோம், இதெல்லாம் என்ன ஏதோ இட்டு கட்டினதா, நிஜமாக நடந்தது, யார் நடந்து பண்ணியிருக்காளோ அனுபவப்பட்டிருக்காளோ அவளே சொல்கிறா. எனக்கு என்னோடய அக்கா, அதாவது நாலாவது குழந்தை, இவ்வளோ அஞ்சாவது குழந்தை, இப்போ இன்டர்வியூ பண்ணுறப்போ நாலாவது பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்குங்க, அது மாதிரி நடந்திருக்கு அவளுக்கு. அந்த அவர் ஒரு யாரோ ஒரு பொம்பளையை கூப்பிட்டான், கூப்பிட்டு நீ யார் அப்படின்னு கேட்டான். பெரியவாளுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்பப்போ ஆக்ட் பண்ணுவார், ஏன்னா கூப்பிட்டதே அவர் தானே, பரமேஸ்வரன் தானே. அவர் சொன்ன, நான் ஒரு பேடியட்ரிஷியனாக இருக்கேன், நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இது பிரசவன்னு பார்க்குறேன் அப்படியே. அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரத்துக்கிட்ட, இது பக்கத்தில் இருக்க கிராமமானு ஒருத்தரில் அது சொன்ன. ஓஹோ அப்படியா, இந்த மாதிரி இவளுடைய வேணா இவ இல்லை இவருடைய குழந்தை, அவளுக்கு வந்து வயத்தில் வந்து குழந்தை இறந்து போய் அஞ்சு நாள் ஆயிடுத்து அப்படிங்கிறா. நீ வந்து ஒன்னால் அந்த குழந்தைய பத்திரமாக வெளியில் எடுத்துட முடியுமா, அவளுக்கு வேறு ஃபிட்ஸ் வேறு வரும் அப்படிங்கிறா, அது வேறு எனக்கு தெரியல. நீ வந்து அதை கொஞ்சம் பார்த்து பண்ண முடியுமா, நீ ஒன்றால் அதை முடியுமா, நீ கவர்மெண்ட்டில். ஏன்னா அவள் வந்து பாடசாலை வெங்கட்ராமன் அதை இந்த லலிதா நரசிம்மன் சொல்கிறா, அஞ்சாவது பொண்ணு, அதான் இன்டர்வியூவில் அவள் சொல்கிறா, நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறது கிடையாது, எங்களுக்கு ஒரு பயம் அவள் சரியாக பண்ணுவாளான்னு. ஆனால் நாங்கள் ப்ரைவேட்டாக ஒரு டாக்டரை பார்த்துருந்தோம், அவள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துப்போம், அப்படி தான் போயிருந்தது. கவர்மெண்ட் கிட்ட டாக்டர்கிட்டே போகாமல் இருந்த சமயம் இப்போ பார்த்தா ப்ரைவேட் டாக்டர் தானே கை விரிச்சிட்டாரு, முடியாதுன்ட்டார். இப்போ கரெக்டாக கவர்மெண்ட் டாக்டர் வந்திருக்கா, ஒரு பொம்பளை பாவாவோ லேடி டாக்டராகவோ இருக்கா, அதான் கூப்பிட்டு கேட்டோன்னா கரெக்டாக டாக்டராக இருக்காளே
அதோ குழந்தை பிரசவ இதுதான் பார்க்குறானாவோ. சரி, அப்போ இவளுக்கு எதாவது பண்ண முடியுமான்னா, நான் முயற்சி பண்ணி நான் எப்படியாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவள் ஐயோ எனக்கு தெரியல அப்படின்னு ஒன்றும் இதெல்லாம் பண்ணல, புலம்பலை, சரின்னு இருக்கா. அப்புறம் இவளை போய் நீ பார்த்துக்க பண்ணி, பெரியவா அனுகிரகம் அப்புறம் இருக்க, அதனால் போனாலாம். அவள் சொல்கிறா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உடனே அந்த குழந்தைய எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் சொல்கிறா அவள் வந்து ஏதோ இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதோ போட்டு பண்ண ஏதோ பண்ணான்னு கேள்விப்பட்டேன், அதை கூட மறந்து போயிடுத்தவளுக்கு. அது மாதிரி ஃபோர்செப்ஸ் அதை இதை வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணிகிட்ருப்பா. இன்ஜெக்ஷன் போட்டால் கொஞ்சம் அந்த மசில்ஸோட இது ஏதாவது கிடச்சிருக்கும், எஃபெக்ட் கிடச்சி அந்த மாதிரி கிடச்சிருக்கும். அப்போ ஃபோர்செப்ஸ் போட்டு எடுத்துகிட்ருப்பா. அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கு. இவ்வளோ நடந்தானா, இறந்து போன குழந்தைய வெளியில் எடுத்திருக்கா, அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஷாக்கிங் நியூஸ் அவளுக்கு இருக்குது அப்படின்னும் போதே ஃபிட்ஸ் வராமல் இருந்திருக்கேன். அது வந்து அது பெரிய விஷயம், அதுதான் நம்ம பார்க்கணும். அது வந்து அந்த குழந்தைய இறந்த குழந்தைய எடுத்தாச்சு, அவ்வளோ தான், இறந்து போயாச்சு குழந்தை. அப்புறம் என்ன 5 நாள் ஆகிடுது குழந்தை அப்படின்னு, உள்ளே இருக்க குழந்தை இறந்து போயிருக்கு அப்படின்னா, அது வந்து எப்படி ஒரு அனுகிரகம் அவளுக்கு? அது ஒரு பெரிய கர்மா, அவளுடைய கர்மாவை அனுபவிச்சிருக்கா. குழந்தை இறந்து தான் பார்க்கணும் அப்படின்னாலும், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கு அவளுக்கு, நிறைய குழந்தைகள் அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த குழந்தை இப்போ இறந்து போய் தானே உள்ளே இருந்திருக்கு வயிற்றுக்குள்ளே அப்படின்னா, அது எடுக்கிறதுக்கு பிரிவாக வந்து எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இன்றைக்கின்னு பார்த்து ஒரு டாக்டர் வந்து, அந்த டாக்டர் தைரியமான டாக்டராக இருந்து அவள் எப்படியோ சாமர்த்தியத்தை பிரிவாக கொடுத்த அனுகிரகம் தானே அது. எடுத்திருக்காளே, வேற எந்த கவர்மெண்ட் டாக்டர் இன்றைக்கி பண்ணுவா, அது பண்ணியிருக்கா. அவளுக்கு தெரியலன்றா இருந்தாலுமே ஏதாவது ஃபோர்செப்ஸாக போட்டுருப்பா, சொல்ல தெரியல, ஏதோ பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணி எப்படியோ எடுத்துட்டா. ஆனால் இதை விட முக்கிய காரியம் ஃபிட்ஸ் வராமல் பார்த்துருக்கா. பெரியவா கிட்ட திருப்பி வந்து அவர் அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது திருப்பி வந்து வேற்றாமல் வந்து கேட்டு அனுகிரகம் பண்ணணும், குழந்தைய வந்து நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு ஒரே ஒரு இதுதான், அவளுக்கு வந்து குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது ஃபிட்ஸ் வராமல் இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப மோசமாயிடுமே, குழந்தை இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபிட்ஸ் வந்துருத்துனா பெரியவா அனுகிரகம் பண்ணுறேன் அது நடக்காது அப்படின்னதான். அதனால் வந்து டெலிவரி அதை எடுத்துகிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சேர்ந்தவொடனே ஃபிட்ஸ் வந்து தான் அப்படி பார்க்கணும். நம்ம பிரிவாக எப்போ அது கர்மம் அனுபவிச்சு தான் ஆகணும், ஆனால் எப்படி பிரிவாக அனுகிரகம் பண்ணியிருக்கா அதை பார்க்கணும். அது வரைக்கும் வந்திருந்தால் பிரச்சனை, அது முடிஞ்ச உடனே இப்போ ஃபிட்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அது சரியாயிருக்கு. ஜெய்சங்கர் மகாபிரிய பதமேஸ்வரன், மகாபிரிய பதமேஸ்வரன்.